பிரிட்டிஷ்க்கு இந்தியாவில் கிடைச்ச முதல் வெற்றி. இந்த போர் 50 நாட்கள் நடந்துச்சுனோ இதில் சுமார் 10,000 போர் வீரர்கள் இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பெரும் வெற்றியை கொண்டாட விதமாக ராபர்ட் கிளைவ் இந்த இடத்துல ஒரு நினைவு சின்னம் கட்ட முடிவு பண்ணுறாங்க. அப்படி கட்டப்பட்டது தான் இந்த ஆற்காடு டெல்லி கேட். இந்த போரில் வெற்றி பெற்ற பிரிட்டிஷ் டெல்லி வரைக்கும் அவங்க ஆட்சி பண்ணணும்னும் டெல்லி வரைக்கும் போர் பண்ண தேவையான திட்டத்தை எல்லாம் இந்த இடத்துல இருந்து பண்ணாங்கன்னும் அதனாலே இந்த இடத்துக்கு டெல்லி கேட்டுன்னு பேர் வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது கிட்டத்தட்ட இந்த இடம் ஒரு கமாண்டிங் சென்டராகவே அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அப்போ இருந்த ஆற்காடு நகருக்கு உள்ளே வர வழியாகவும் இந்த இடத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இருக்கிற மாதிரி அப்போது ஆற்காடு நகருக்கு உள்ளே வர்றதுக்கு பாலம்லாம் எதுவும் இல்லை. ஒன்று, ஆற்காடு பாலாற்றில் தண்ணி போயிருந்தால் படகு மூலியமாக தான் உள்ளே வந்து இருக்கணும், இல்லை அப்படின்னா தர வழியாக தான் உள்ளே வந்து இருக்கணும். அப்படி வர மக்கள்கிட்ட எல்லாம் அவங்க அதிகமாக வரி வசூல் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க.